الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدًا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في كلامك القديم والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا داود إنا جعلناك خليفة في الأرض فاحكم بين الناس بالحق ولا تتبع الهوى فيضل عن سبيل الله صدق الله العليم وقال رسول الله صلى الله عليه وسلم في الحديث الشريف ما من احد من امتي وليا من امر المسلمين شيئا لم يحفلها بما يحفل به نفسه واهله الا لم يجد راحيه الجنه او كما قال عليه الصلاه والسلام فغرنيتم ولن இறைவனுக்கே உண்டாகட்டும் சலாத்தும் சலாமும் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றுகிற சத்திய சஹாபாக்கள் பரிசுத்த குடும்பத்தார்கள் தாபியின்கள் தபா தாபியின்கள் ஷுஹதாக்கள் ஹத்தாபுகள் அவுலியாக்கள் நாதாக்கள் இந்த நல்ல வயல் வீற்றிருக்கும் நம் அத்துணை பேர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன். அல்லாஹு ஜல்லஷானவு தாலா மனிதனை படைத்து மனிதனுக்கு தேவையான பல துறைகளை உருவாக்கி அந்த துறைகளிலே அவன் எப்படியெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும், துறை சார்ந்த விஷயத்தில் அவன் என்னென்ன விஷயங்களை பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹு தஆலா இஸ்லாத்தின் மூலமாக மிக அழகிய முறையில் கற்றுத்தருகிறான். ஒரு மருத்துவத்துறை என்றால் எப்படி வாழ வேண்டும், ஒரு அறிவியல் துறை என்றால் எப்படி வாழ வேண்டும், ஒரு வியாபாரி எப்படி அவனுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும், அவனுடைய வாழ்க்கை முறைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று துறை ரீதியாக யார் எடுத்து பார்த்தாலும் அவருக்கான சிறந்த படிப்பினையை அல்லாஹு தஆலா இஸ்லாத்தின் மூலமாக கற்றுத்தருகிறான். அந்த வரிசையில் ஒரு நாட்டை ஆளுகின்ற தலைவர் அவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா தன் திருமறையிலே கூறுகின்ற பொழுது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் பற்றி அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கூறி காட்டுவான். யா தாவூத், தாவூதே இன்னா ஜஅல்னா கலீஃபதம் ஃபில் அர்ல், உன்னை இந்த உலகத்தில் நான் உன்னை பிரதிநிதியாக அனுப்பி வைக்கிறேன். ஃபஹ்கும் பைனன் நாசி பில் ஹக், மக்களுக்கு மத்தியிலே நீ நீந்தமாக நடந்து கொள், மக்களுக்கு மத்தியிலே நீ நீதமாக நடந்து கொள். வலா தத்தபிய ஹவா, அந்த நேரத்தில் உன்னுடைய மனயிச்சையை நீ பின்பற்ற வேண்டாம். ஒருவேளை மக்களுக்கு நீதி செலுத்தாமல் நீ மனயிச்சையுடன் நடந்து கொண்டால் ஃபயுதுல்லகன் சபீலில்லா, அல்லாவின் பாதையை விட்டும் நீ வழி கெடுத்து விடுவாய், அல்லாவின் பாதையை விட்டும் நீ வழி கெடுத்து விடுவாய் என்பதாக அல்லாஹு தஆலா தன் திருமறையிலே கூறி காட்டுகிறான். ஒரு நாட்டை ஆளுகின்ற ஒரு தலைவருக்கான தகுதி அல்லாஹு தஆலா கூறி காட்டுவது, முதலாவது மக்களுக்கு மத்தியிலே நீதமாக இருக்க வேண்டும். பணக்காரன் ஏழை என்று பாகுபாடு இல்லாமல், அரசன் ஆண்டி பாமர மக்கள் என்று பாராமல், எல்லா மக்களுக்கு மத்தியிலும் நீதி என்று வருகின்ற சமயத்தில் சரிசமமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதாக அல்லாஹு தஆலா குர்ஆனில் கூறி, அடுத்த விஷயமாக அல்லாஹு தஆலா கூறுவான், அந்த நேரத்தில் நீங்கள் உங்களுடைய நஃப்ஸை, உங்களுடைய மனோச்சைகளை நீங்கள் பின்பற்ற வேண்டாம் என்பதாக அல்லாஹு தஆலா கூறி காட்டுகிறான். ஒருவேளை நீங்கள் உங்களுடைய மனோச்சையை பின்பற்றினால் மக்களுக்கு நீதி செலுத்த வேண்டிய இடத்திலே தன்னுடைய குடும்பம், தன்னுடைய சமூகத்தவர்கள் என்று பார்த்து நீங்கள் நீதியை தப்பிவிட்டீர்கள் என்றால் அல்லாஹ்வினுடைய பாதையை விட்டும் நீங்கள் விலகி விடுவீர்கள், நீங்கி விடுவீர்கள் என்பதாக அல்லாஹு தஆலா தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு கூறி காட்டுகிறான். எனவே ஒரு நாடு என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இந்திய நாடு என்பது, அதனுடைய வழிமுறை, அதனுடைய சட்டத்திட்டங்கள் நமக்கு மிக முக்கியமானது. எல்லா நாடுகளிலும் இது பொருந்தாது என்றாலும் இந்திய நாட்டிலே பொருந்தும். காரணம், இது ஒரு குடியரசு நாடு, மதசார்பற்ற நாடாக இருப்பதின் காரணமாக இந்த நாட்டிலே எல்லாவித மக்களிடத்திலும் சரிசமமாக நடந்து கொள்கின்ற வழிமுறைகள் இருக்கிறது. ஆனாலும் அது சரிசமமான முறையிலே நடத்தப்படுகிறதா என்று பார்த்தால் இல்லை. மத ரீதியான பாகுபாடு,
மக்களுக்கு ஏற்றத்தாழ்வு ரீதியான பாகுபாடு என்பதுதான் இந்த நாட்டிலே இன்றைய காலகட்டத்தில் நடந்து கொள்கின்ற ஒரு வழிமுறையாக இருந்து வருகிறது. இந்திய நாட்டுடைய வழிமுறை எந்த அளவுக்கு இருந்ததென்றால், ஆரம்ப காலகட்டத்திலே அரசர்கள் சிற்றரசர்கள்லாம் ஆண்டு கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தே ஆங்கிலர்கள் வந்து சிற்றரசர்களை ஏமாற்றி இந்த நாட்டு மக்களை அடிமைப்படுத்தினார்கள். எனவே வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த மக்கள், இந்திய நாட்டிலே வாழ்ந்த மக்கள் என்ன செய்தார்கள் என்றால், கஷ்டப்பட்டு அந்த மக்களிடத்திலிருந்து மீட்டு வந்த இந்த சுதந்திரத்தை அதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், வெளியிலிருந்து வருபவர் நம்மை அடிமைப்படுத்தக்கூடாது என்ற வழிமுறையில் இந்திய நாட்டிலே இருந்த அன்றைய தலைவர்கள் சுதந்திரம் கிடைத்ததற்கு பின்னால் எல்லா மக்களுக்கும் தோதுவான ஒரு சட்டத்தை நாம் அமைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அம்பேத்கரை தலைமையாக வைத்து, அதற்கு பின்னால் பிராமணர்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவ பாதிரிமார்கள் என்பதாக பலதரப்பட்ட கூட்டத்திற்கு மத்தியிலே இந்த அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கினார்கள். அதனுடைய நிறைவாக தான் ஜனவரி 26, 1950 குடியரசு தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்த அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கின்ற சமயத்தில் வெறுமனே அம்பேத்கர் மட்டும் உருவாக்கினார்கள் என்று பார்த்தால் இல்லை, எல்லா சம மக்களும் எல்லா சமுதாய மக்களும் சேர்ந்து கிட்டத்தட்ட அந்த சட்டத்தை ஏற்றுகின்ற சமயத்தில் இஸ்லாமிய உலமாக்கள் மட்டும் 66 அந்த சட்டத்திற்கு கீழே வேலை செய்தார்கள் என்பதாக நமக்கு வரலாறு கூறி காட்டுகிறது. உலமா பெருமக்களும் சரி, பாதிரிமார்களும் சரி, பிராமண மக்களும் சரி, எல்லா மக்களும் சேர்ந்து உருவாக்கிய சட்டம் தான் இந்த அரசமைப்பு சட்டம். எனவேதான் பொது சிவில் சட்டம் என்று வருகின்ற சமயத்தில் இஸ்லாமிய மக்கள் மட்டும் போராடாமல் மற்ற பிற மக்களும் சேர்ந்து போராடுவதற்கான மிக முக்கியமான காரணம், எல்லா மக்களுடைய கருத்தும் ஒத்து போய் தான் அரசமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது. எனவே அந்த சட்டத்திற்கு மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற புது சட்டம் எங்களுக்கு தேவையில்லை என்பதாக தான் எல்லா மக்களும் போராட ஆரம்பித்தார்கள். எனவே இந்த நாட்டுடைய குடியரசு தினம் கொண்டாடப்படுவதற்கு மிக முக்கியமான காரணம், எல்லா மக்களுக்கும் தகுதியான ஒரு சட்டத்தை நாங்கள் ஏற்றிவிட்டோம். எனவே இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லாருக்கும் ஒரே சட்டம். ரெண்டு முக்கியமாக இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் நமக்கு தருகின்ற மிக முக்கியமான விஷயம், ரெண்டு விஷயம் சொல்வார்கள், பர்சனல் லா, கிரிமினல் லா. கிரிமினல் லாலே எல்லாரும் பொதுவானவர்கள், ஒரு தவறு செய்து விட்டார் என்றால் இங்கே மத ரீதியாக பாகுபாடு கிடையாது, அதே தண்டனை தான் இருக்கும் என்பதாக ஒரே தண்டனை எல்லா மதத்தவருக்கும் கிடைக்கும். ஆனால் பர்சனல் லாவிலே அவருடைய தனிப்பட்ட முறையிலே திருமணமாக இருக்கட்டும், விவாகரத்தாக இருக்கட்டும், இப்படி தனிப்பட்ட சட்டத்திட்டங்கள்லாம் இருக்குல்லவா, அது அவங்களுடைய மதம் சார்ந்ததாக இருந்து கொள்ளலாம் என்ற அடிப்படையில் தான் பர்சனல் லா, மதம் சார்ந்த விஷயம், அதிலே இன்னொரு மதங்கள் சேர்வதற்கு அனுமதி கிடையாது. இதுதான் இஸ்லாம், இதுதான் இந்திய நாட்டுடைய சட்டம். இதன் அடிப்படையில் தான் இந்த நாட்டை குடியரசு நாடு, அதாவது குடிமக்களுக்கான நாடு, அவர் வாழுவதற்கு ஒவ்வொரு மத சார்பற்றவர்களும் ஒவ்வொரு மதம் சார்ந்தவர்களும் அவரவர் மதத்தை ஏற்றார் போல் தன்னுடைய வழிபாடுகளையும் தன்னுடைய செயல்பாடுகளையும் அமைத்துக் கொள்ளலாம் என்ற அடிப்படையில் தான் அது கொண்டு வரப்பட்டது. ஆனால் அது முழுமையாக மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலைப்பாடு இன்றைய காலகட்டத்திலே இருக்கிறது. மத ரீதியான பாகுபாடு ஏற்படுத்துவோம், மத ரீதியான பாகுபாடு, இன்னும் பலதரப்பட்ட பாகுபாடுகளை மக்களுக்கு மத்தியிலே ஏற்ற தாழ்வர்கள், ஏழைகள், பணக்காரர்கள் பாகுபாடை கொண்டு வருவோம் என்ற அடிப்படையில் தான் இன்றைய காலகட்டத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே இப்படிப்பட்ட நிலைப்பாடிலே இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் தான் குடியரசு தினம் இன்னும் சிறிய நாடுகளிலே வரப்படுகிறது. குடியரசு என்றால் எப்படி இருக்க வேண்டும், ஒரு மக்களுக்கு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இஸ்லாமிய மார்க்கம் சிறந்த உதாரணம். இஸ்லாமிய மார்க்கத்துடைய அடிப்படையான கொள்கையே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்கள் விரும்புகின்ற ஆட்சியை அமைக்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படையான கொள்கை. அதன் அடிப்படையில் தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்சியும் செய்தார்கள். அவருக்கு பின்னால் வந்த ஹலீஃபாக்களும் அந்த முறையில் தான் ஆட்சி செய்தார்கள். ஒரு தலைவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இஸ்லாத்திலே பலதரப்பட்ட வழிமுறைகள் இருக்கிறது. முதலாவது, ஒரு தலைவருக்கான தகுதி என்ன இருக்க வேண்டும் என்றால், எல்லா மக்களுக்கும் மத்தியிலும் சமத்துவமும் நீதியும் சரியான முறைகளை பின்பற்ற வேண்டும். அது நாட்டில் உள்ள குடிமகனாக இருக்கட்டும், ஆட்சி செய்கின்ற அரசனாக இருக்கட்டும், எல்லாருக்கும் நீதி என்று வந்துவிட்டால் சரியான முறையிலே பார்க்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாம மார்க்கத்துடைய அடிப்படையான கொள்கை. ஒரு தலைவன் பின்பற்ற வேண்டிய மிக முக்கியமான கொள்கை அது. அதற்கு சிறந்த உதாரணம் உமர் அலி அல்லாஹுடைய காலகட்டத்திலே உமர் அலி அல்லாஹ் அவர்கள் மஸ்ஜிது நபவியிலே மக்களுக்கு தொழக்கூடிய நேரத்திலே ஒரு சிறிய இடைஞ்சல் இருந்தது. என்ன இடைஞ்சல் என்றால்,
மஸ்ஜித் நபவிக்கு அருகாமையில் தான் அப்பாஸ் ரலியல்லாஹுடைய வீடு. அப்பாஸ் ரலியல்லாஹுடைய வீட்டிற்கு மேலே முகட்டிலே ஒரு நீர் தாமரை இருக்கும். மழை காலகட்டத்திலே அந்த நீர் தாமரையிலே உள்ள தண்ணீர் எல்லாம் என்ன ஆகும் என்றால் நேரடியாக மஸ்ஜித் நபவியிலே வந்து விழும். அதன் மூலமாக தொழக்கூடியவருக்கு அந்த காலகட்டத்திலே வெறும் மண் தரைதானே, எனவே தொழக்கூடியவருக்கு அந்த தண்ணீரின் மூலமாக மிகப்பெரிய இடைஞ்சல் இருந்தது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன நினைத்தார் என்றால் தொழுபவருக்கு இடைஞ்சல் இருக்கிறதே, எனவே அந்த மலரை நீர் தாமரையை எடுத்து விடுவோம் என்பதாக எடுத்து விடுகிறார்கள். கொஞ்ச நேரம் கழிச்சு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் வந்து பார்க்கிறார்கள், நீர் தாமரை இல்லை. பார்த்தவுடன் அவர் என்ன செய்கிறார் என்றால் என்னுடைய விருப்பமான அந்த தாமரையை எடுத்தது யார் என்று தெரியவில்லை, எனவே இதன் சம்பந்தமாக எனக்கு நீதி வேணும் என்பதாக அன்றைய காலகட்டத்திலே உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலகட்டத்தில் நீதிபதியாக இருந்த உபை இப்னு கஅப் ரலியல்லாஹுவிடத்தில் நேரடியாக சென்று விட்டார்கள். எனக்கு நீதம் வேண்டும், என்னுடைய நீர் தாமரை யாரோ என்னுடைய வீட்டிலிருந்து பிடுங்கி விட்டார்கள் என்பதாக நீதம் கேட்டு செல்கிறார்கள். நீதம் கேட்டு செல்கின்ற சமயத்தில் உமர் ரலியல்லாஹு அங்கே இருக்கிறார்கள், நான் தான் அதை எடுத்தேன் என்பதாக கூறுகிறார்கள். ரெண்டு பேரும் ஒவ்வொரு காரணம் கூறுகிறார்கள். முதலாவது அப்பாஸ் ரலியல்லாஹு கூறுகிறார்கள், இந்த நீர் தாமரை என்பது எனக்கு எதற்கு தெரியுமா அதிகமாக பிடிக்கும், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிருடன் இருக்கின்ற சமயத்தில் அவருடைய தோல் மீது ஏறி நான் இந்த தாமரை அங்கு நட்டு வைத்தேன், எனவே அது எனக்கு ரொம்ப பிரியமான தாமரை, எனவே அந்த தாமரை எனக்கு வேண்டும் என்று கேட்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகின்ற பதில் என்னவென்றால் மக்களுக்கு இடையூறாக இருந்தது, எனவே அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் கோபித்து கொள்ள மாட்டார்கள் என்ற எண்ணத்தில் தான் நான் அந்த தாமரை எடுத்தேன் என்பதாக இவர்கள் காரணம் கூறுகிறார்கள். இந்த நேரத்தில் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அவர்கள் நீதிபதியாக இருப்பவர்கள் நீதி சொல்கிறார்கள், உமரே இதன் சம்பந்தமாக நீங்கள் என்ன கூறுகிறீர்கள். அந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அவர்கள் அமீருல் முஃமினீன், அந்த நாட்டுடைய ஹலீஃபாவாக இருக்கிறார்கள், அரசராக இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் நீதிபதி உமர் ரலியல்லாஹுவை பார்த்து கேட்கிறார்கள், உமரே இதற்காக உங்களுக்கான பதில் என்னவென்று கேட்கின்ற சமயத்தில் உமர் ரலியல்லாஹு கூறினார்கள், அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களை மறுபடியும் வர சொல்லுங்கள், வந்து அவர் என் தோல் மீது ஏறி அந்த பூவை அதே இடத்துல வைத்துக் கொள்ளட்டும் என்பதாக அவர்கள் மக்களுக்கு மத்தியிலே கூறி காட்டுகிறார்கள். அந்த அதே போன்று அப்பாஸ் ரலியல்லாஹு வருகிறார்கள், உமர் ரலியல்லாஹுடைய தோளின் மீது ஏறி அந்த பூவை நட்டு வைக்கிறார்கள். நட்டு வைத்ததற்கு பின்னால் அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹுவை பார்த்து கூறுகிறார்கள், உமரே உம்மை கேவலப்படுத்துவதோ உங்களை அசிங்கப்படுத்துவதோ என்னுடைய நோக்கமல்ல, தனி மனிதனுடைய உரிமையை யாரும் பறிக்கக்கூடாது என்பதை இந்த மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நான் இதை செய்தேன் என்பதாக உமர் ரலியல்லாஹுவிடத்திலே அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் கூறி காட்டுவார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் அரசராக இருந்தாலும் அவருக்கும் தவறு செய்தால் அதற்கான தண்டனை கிடைக்கும் என்பதாக இஸ்லாமிய சமூகத்தில் ஒரு நீதிபதியாக இருந்து உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அவர்கள் காட்டினார்கள் என்றால் ஒரு தலைவருக்கான தகுதி எல்லா மக்களுக்கும், அரசனாக இருக்கட்டும் ஆண்டியாக இருக்கட்டும், எல்லா மக்களுக்கும் சரிசமமான நீதம் வேண்டும் என்பதாக இஸ்லாமிய மார்க்கம் கற்றுத்தருகிறது. இரண்டாவது தகுதி, ஒரு தலைவன் இருக்க வேண்டிய இரண்டாவது தகுதி என்ன என்றால் மக்களுக்கு என்ன தேவையோ அதை அறிந்து அவனுக்கு அதை நிறைவேற்ற வேண்டும். ஒரு தலைவருக்கான இரண்டாவது கடமை. உமர் ரலியல்லாஹுடைய வாழ்க்கையிலே இன்னொரு படிப்பணியும் உள்ளது. உமர் ரலியல்லாஹு அவர்கள் சிறிய தேசம் சென்று மதீனாவுக்கு வருகின்ற சமயத்தில் ஒரு கூடாரத்தை பார்க்கிறார்கள். உமர் ரலியல்லாஹுடைய வழிமுறை என்னவென்றால் அவர்கள் எப்பொழுது வெளியூருக்கு போயிட்டு வந்தாலும் நகர்வலம் வருவது அவருடைய பழக்கமாக இருந்தது. என்ன காரணத்திற்காக என்றால் அந்த மக்களுக்கு ஏதாவது குறைபாடு உள்ளதா, ஏதாவது தேவை உள்ளதா என்பதை அறிவதற்காக நகர்வலம் வரக்கூடிய வழிமுறை உமர் ரலியல்லாஹுக்கு இருந்தது. எனவே சிறிய தேசம் சென்று வந்ததற்கு பின்னால் மஸ்ஜித் நபவியில் நுழைந்ததற்கு பின்னால் மதீனா நகரில் நுழைந்ததற்கு பின்னால் ஒரு மூதாட்டியுடைய ஒரு கூடாரத்தை பார்க்கிறார்கள். போய் உமர் ரலியல்லாஹு பற்றி என்னுடைய ஆட்சி எப்படி இருக்கிறது என்பதை அந்த மூதாட்டிகளிடம் தெரிந்து கொள்ளலாம் என்ற அடிப்படையில் அந்த வீட்டுக்கு போகிறார். போய் இவர் யார் என்று சொல்லாமல் உமரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேள்வி கேட்டார்கள். உமரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள், உமர் ரலியல்லாஹு அவர்கள் என்பவர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேள்வி கேட்கிறார்கள். அப்பொழுது அந்த கிழவி அந்த முதியவர்கள் கூடிய வார்த்தை, உமருக்கு என்ன சிறிய தேசம் சென்று விட்டார்கள் என்று கூறி அதற்கு பின்னால் ஒரு வார்த்தை கூறுகிறார்கள், உமருக்கு நாசம் உண்டாகட்டுமாக, உமருக்கு நாசம் உண்டாகட்டுமாக. என்ன காரணம் என்றால் எனக்கு தேவையான பொருட்கள் இன்னும் வரை உமரிடத்திலிருந்து எனக்கு வரவில்லை என்பதாக அவர்கள் குறை கூறுகிறார்கள். எனக்கு தேவையான, எனக்கு என்ன தேவையோ அந்த பொருள் இன்னும் உமரிடத்திலிருந்து எனக்கு வரவில்லை என்பதாக அந்த மூதாட்டி கூறுகின்ற சமயத்தில் உமர் ரலியல்லாஹு அவர்கள் கூறுவார்கள், உமர் ரொம்ப தூரத்தில் இருக்கிறார்கள்,
உங்களுடைய தேவை பற்றி அவர் தெரிந்திருக்க மாட்டார்கள். தெரிந்திருந்தால் நிச்சயமாக அவர்கள் உங்களுக்கு உதவி இருப்பார்கள் என்பதாக அந்த மூதாட்டியிடத்திலே உமர் ரலியல்லாஹு அவர்கள் கூற அந்த மூதாட்டி ஒரே ஒரு வார்த்தை சொன்னார்கள், மக்களுடைய நிலைப்பாடு தெரியாத ஒரு மனிதன் எப்படி ஆட்சி பொறுப்பில் இருக்க வேண்டும், எதற்காக ஆட்சி பொறுப்பில் இருக்க வேண்டும், அவர்கள் அந்த ஆட்சியை விட்டு நீங்கி போகட்டும் என்பதாக அந்த மூதாட்டி வயதான கிழவி கூறுகின்ற சமயத்தில் உமர் ரலியல்லாஹு அவர்கள் அழுது விட்டார்கள். மக்களுடைய நிலைப்பாடு தெரியாத ஒருவன் அரசனாக இருப்பதற்கு தகுதி இல்லை என்பதாக அந்த கிழவி கூற உமர் ரலியல்லாஹு அவர்கள் அழிவிட்டார்கள். உமர் ரலியல்லாஹுடன் வந்திருந்த சில சஹாபாக்கள் தெரியாதனமாக கூறிவிட்டார்கள், யா அமீரின் முஃமீன் அவர்களே என்பதாக. அப்பொழுதுதான் இந்த கிழவிக்கு தெரிகிறது இது உமர் ரலியல்லாஹு அவர்கள் இந்த நாட்டின் அரசர் என்பதாக. அப்போது உமர் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு பணமூட்டையை கொண்டு வாருங்கள். பணமூட்டை கொண்டு வரப்பட்டது. கொண்டு வந்த அந்த கிழவிக்கிடத்தில் கொடுத்துவிட்டு உமர் ரலியல்லாஹு அவர்கள் கூறினார்கள், என்னுடைய தேவை முழுமையாக உமர் ரலியல்லாஹு அவர்கள் நிறைவேற்றி விட்டார்கள் என்பதாக எழுதி தருகிறேன், நீ அதில் கையெழுத்திட்டு தர வேண்டும் என்பதாக கூறினார்கள். உன்னுடைய தேவையை நான் முழுமையாக நிறைவேற்றி விட்டேன், எனவே நீ கையெழுத்து தர வேண்டும் என்பதாக உமர் ரலியல்லாஹு கூற அதே போன்று கையெழுத்து போடப்பட்டது. அதற்கு பின்னால் உமர் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய தோழரிடத்தில் அந்த கடிதத்தை கொடுத்து உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்ன வார்த்தை, நான் இறந்ததற்கு பின்னால் என்னுடைய கபருஸ்தானிலே என்னுடைய கபரிலே இந்த கடிதத்தை நீங்கள் வைக்க வேண்டும் என்பதாக கூறினார்கள். காரணம் கேட்கின்ற சமயத்தில் அல்லாஹு தஆலா மறுமையிலே என்னை கேட்பான், ஒரு கிழவிக்கு தேவை இருந்தது, அந்த தேவையை நீ நிறைவேற்றினாயா என்று அல்லாஹு தஆலா என்னை கேட்டால், யா அல்லாஹ் நான் நிறைவேற்றினேன் என்பதாக இந்த கடிதத்தை காட்டுவதற்கு எனக்கு அது வழிவகுக்கும் என்பதாக கூறி காட்டினார்கள். இதுதான் இஸ்லாமிய ஆட்சியுடைய வழிமுறை. அவருடைய இஸ்லாமியர்கள் மிக முக்கியமாக பார்த்தது என்னவென்றால், ஒரு உலகத்தில் தன்னுடைய நாட்டிலே வாழுகின்ற குடிமக்களுடைய ஒவ்வொருவருடைய தேவையும் சரியான முறையிலே அடைந்து விட்டதா என்பதாக பார்க்க வேண்டிய கட்டாயம் ஒவ்வொரு தலைவருக்கும் இருக்கிறது என்பதுதான் இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகின்றது. மூன்றாவது விஷயம், இஸ்லாமிய நாட்டிலே இருக்கக்கூடிய மக்களிடத்திலே வரி பணங்கள் வாங்குவதற்காக அவர்கள் எடுத்துக்கொண்ட இலக்கு என்னவென்று தெரியுமா? வரி வாங்குவதற்கான அடிப்படையின் நோக்கம் அந்த நாட்டிலே வாழக்கூடியவருடைய உயிர் உடைமை அவருடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் வரி பணங்கள் வாங்கப்படுகிறது. எனவே அதன் அடிப்படையில் இஸ்லாமிய மக்கள் சிறந்த ஆட்சியை அமைத்தார்கள். வாங்கிய வரி பணத்தை முழுமையாக மக்களுடைய நலனுக்காக மட்டுமே பயன்படுத்தினார்கள். சிறந்த உதாரணம் கூற வேண்டுமென்றால், ஹாலித் பின் வலித் ரலியல்லாஹு அவர்களே உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு இடத்திற்கு தலைவராக நியமித்தார்கள். அந்த நேரத்தில் ஹாலித் பின் வலித் ரலியல்லாஹு அவர்கள் அங்கே இருந்த மக்கள் எல்லாம் மாற்று மத சகோதரர்கள், இன்னும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே அவரிடத்திலிருந்து வரி பணத்தை வாங்கி கொண்டிருந்தார்கள். உமர் ரலியல்லாஹு இடத்திலிருந்து கொஞ்ச காலத்துக்கு பின்னால் ஒரு கடிதம் வருகிறது, நீங்கள் போருக்காக எல்லா படையுடன் சேர்ந்து மதீனாவுக்கு வாருங்கள் என்பதான ஒரு செய்தி வருகிறது. கேட்டவுடன் ஹாலித் பின் வலித் ரலியல்லாஹு அவர்கள் இதுவரை எவ்வளவு வரி பணத்தை வாங்கினார்களோ எல்லா வரி பணத்தையும் அந்த மக்களிடத்தில் கொடுத்து விட்டார்கள். கொடுத்து விட்டு கூறினார்கள், இந்த வரி பணத்தை நான் வாங்குவதற்கான அடிப்படையான காரணம் உங்களுடைய உயிர் உடைமை உங்களுடைய உரிமை பாதுகாப்பதற்காக தான். இப்பொழுது நாங்களும் என்னுடைய படையும் நாங்கள் மதீனாவுக்கு செல்கிறோம், இதற்கு பின்னால் உங்களை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு என்னை விட்டு நீங்கிவிடும், எனவே இந்த வரி பணம் எங்களுக்கு சொந்தமில்லை உங்களுக்கு சொந்தம் என்று அந்த மக்களிடத்தில் கொடுத்து விடுவார்கள். இதை பார்த்த அந்த மக்கள் கூறிய வார்த்தை, இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியாளர் தான் எங்களுக்கு வர வேண்டும், உங்களுடைய வேலையெல்லாம் முடித்ததற்கு பின்னால் நீங்கள் மறுபடியும் வந்து எங்களை ஆட்சி செய்ய வேண்டும் என்பதாக ஹாலித் பின் வலித் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து அந்த மக்கள் கூறி காட்டினார்கள். இதற்கெல்லாம் மிக முக்கியமான காரணம், வரி பணம் வாங்கினார்கள் என்றால் அதற்கான அடிப்படையான நோக்கம் அந்த நாட்டு மக்களுடைய உரிமைகளையும் அந்த மக்களுடைய உயிரையும் உடமையும் பாதுகாக்க வேண்டியது ஒரு தலைவருக்கான மிகப்பெரிய தகுதி. ஆனால் இந்திய நாட்டிலே இன்று எந்த நாட்டிலும் இல்லாத அளவுக்கு அதிகமான வரிகள் வாங்கப்படுகிறது. உலக நாடுகளிலே அதிகமாக வரி வாங்கக்கூடிய நாடு என்று பட்டியலிலே இந்திய நாடு முதலிடம் இருந்தாலும் இந்திய நாட்டிலே நமக்கான உரிமைகள் பறிக்கப்படுகிறது, நமக்கான உயிர்களுடைய சேதங்கள் அதிகமாக இருக்கிறது. இதுதான் இஸ்லாமிய குடியரசுக்கும் இந்திய நாட்டின் குடியரசுக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம். ஒரு தலைவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இஸ்லாமிய சமூகம் மிகப்பெரிய பட்டியலை தந்திருக்கிறது. உமர் ரலியல்லாஹு அவர்கள் யாராவது ஏதாவது ஒரு சஹாபியை வேறொரு நாட்டிற்கு ஹலீஃபாவாக தன்னுடைய பிரதிநிதியாக அனுப்புகிறார் என்றால் அந்த மக்களிடத்தில் மூணு வார்த்தையை சொல்லி அனுப்புவார்கள். முதலாவது, நீங்கள் ஒரு இடத்திற்கு தலைவராக செல்கிறீர்கள், உங்களுக்கு அன்பளிப்பாக எந்த பொருள் வந்தாலும் வாங்கக்கூடாது, உங்களுக்கு அன்பளிப்பாக
விபத்தாக எந்த பொருள் வந்தாலும் ஒரு தலைமை பதவியில் இருக்கிற நீ வாங்கக்கூடாது. காரணம், அந்த அன்பளிப்பு உனக்கு லஞ்சமாக வருகிறது. ஒரு தவறை செய்வதற்கு உனக்கு லஞ்சமாக வருகிறது. எனவே அன்பளிப்பை நீ வாங்கக்கூடாது. ரெண்டாவது, நீ தூங்குவதாக இருந்தாலும் கதவை மூடிக்கொண்டு தூங்கக்கூடாது. நீ உறங்குகின்ற நேரத்திலும் உன்னுடைய வீட்டுடைய கதவை மூடிக்கொண்டு தூங்கக்கூடாது. காரணம், எந்நேரமும் உன்னுடைய நாட்டு மக்கள் அவருடைய தேவைக்காக உன்னுடைய கதவை தட்டக்கூடிய ஒரு நிலைப்பாடு வரக்கூடாது. எனவே நீ தூங்குவதாக இருந்தாலும் உன்னுடைய கதவை நீ மூடக்கூடாது என்று கூறுவார்கள். மூன்றாவது, நீ தலைவனாக இருக்கிறாய், எனவே உயர்தரமான ஆடையை அணியக்கூடாது. உயர்தரமான ஆடையை அணிவதற்கு ஒரு தலைவருக்கான தகுதி கிடையாது என்பதாக உமர் அலி அல்லாஹ் கூறி காட்டினார்கள். இந்த மூன்று விஷயத்தை நீ பின்பற்ற வேண்டும், நீ பின்பற்ற வேண்டும் என்பதாக கூறிதான் உமர் அலி அல்லாஹ் அவர்கள் எந்த ஒரு ஊருக்கு ஹலீஃபாவாக அனுப்புவதாக இருந்தாலும் அனுப்பி வைப்பார்கள். காரணம், இந்த உலக மோகம் என்பது அவரை வழிகெடுத்துவிடும். இந்த உலக மோகம் என்பது ஒரு மனிதனை வழிகெடுத்துவிடும். எனவே அந்த விஷயத்தில் ஒரு தலைவை பதவியில் இருப்பவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பதாக உமர் அலி அல்லாஹ் அவர்கள் சிந்தித்து வைத்திருந்தார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் கொஞ்சம் உச்சகட்டமாகவே ஒரு வார்த்தை இப்படி கூறுவார்கள். மாமின் அஹது மின் உம்மத்தி, என்னுடைய உம்மத்தில் ஒரு மனிதர் வலிய மின் அம்ரி முஸ்லிமின் ஷையன், முஸ்லிமுடைய ஒரு விஷயத்திற்கு தலைமை தாங்குகிறார்கள், முஸ்லிமுடைய ஒரு விஷயத்திற்கு, முஸ்லிம் மக்களுக்கான ஒரு விஷயத்திற்கு என்னுடைய சமுதாயத்திலிருந்து ஒருவர் தலைமை தாங்குகிறார்கள். லம் யஹ்ஃபிலுஹும் பிமா யஹ்ஃபிலு பிஹி நஃப்ஸுஹு அஹ்லஹு, தன்னுடைய குடும்பத்தையும் தன்னையும் பாதுகாப்பதை போல என்னுடைய முஸ்லீம் சமுதாயத்தை யார் பாதுகாக்கவில்லையோ, என்னுடைய முஸ்லீம் சமுதாயத்தை யார் பாதுகாக்கவில்லையோ, இல்லாம் லம் எஜித் ராஹியத்தில் ஜன்னா, அவனுக்கு பொறுப்பை அவன் சரியாக செய்யவில்லை என்றால் சொர்க்கத்துடைய வாடையை கூட அவன் நுகர முடியாது என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினார்கள். தலைமை பதவியிலே இருப்பவர்கள், அதுவும் குறிப்பாக முஸ்லீம் சமூகத்திற்கு தலைமை பதவியாக நியமிக்கக்கூடிய ஒருவர், அவர்கள் அவருக்கான பொறுப்பு எப்படி இருக்க வேண்டும் என்றால், தன்னுடைய குடும்பத்தை எப்படி பார்த்து கொள்கிறார்களோ, தன்னுடைய உயிரை எப்படி பாதுகாத்து கொள்கிறார்களோ, அதே போன்று அந்த மக்களுக்கும் அவர்கள் பாதுகாப்பு தர வேண்டும். அப்படி அவர்கள் சரியான முறையிலே பாதுகாப்பை தரவில்லை என்றால் அவனுக்கு சொர்க்கத்துடைய வாடையை கூட நுகர முடியாது என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக கனத்த ஒரு வார்த்தை கூறினார்கள். எனவே தலைமை பதவிக்கு போவதற்கு முன்பாக ஒரு மனிதன் இந்த விஷயத்தை அதிகமாக சிந்திக்க வேண்டும். தலைமை பதவி என்பது, ஒரு பதவி கிடைக்கிறது என்றால் மிகப்பெரிய ஆனந்தம் கொண்டாடுவது இஸ்லாமிய மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக கூறினார்கள், நீங்கள் பதவியை ஆசை கொள்ள வேண்டாம், பதவியை நீங்கள் ஆசை கொள்ள வேண்டாம். காரணம், நீங்கள் ஆசைப்பட்டு ஒரு பதவி உங்களுக்கு கிடைத்தது என்றால் அதிலே அல்லாஹு தஆலாவுடைய ரஹமத் என்பது நீங்கிவிடும். உங்கள் மீது அந்த பதவியிலே எந்த தவறு நடந்தாலும் அது உங்களை சாரும். ஒருவேளை நீங்கள் விரும்பாமல் மக்களாக தேர்ந்தெடுத்து உங்களை தலைவராக நியமித்தால் அந்த இடத்திலே அல்லாஹு தஆலாவுடைய உதவி உங்களுக்கு இருக்கும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிமொழியிலே தெளிவாக கூறிவிட்டார்கள். எனவே பதவியை ஆசை என்பது இஸ்லாமிய சமூகத்தில் யாருக்கும் வரக்கூடாது. பதவி ஆசை என்பது இஸ்லாமிய சமூகத்திற்கு யாரும் வரக்கூடாது. பதவி ஆசை வந்ததென்றால் அவர்கள் தீனை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெளி செல்கின்றார்கள் என்ற அர்த்தம் என்றுதான் இஸ்லாமிய மார்க்கம் இஸ்லாமிய மக்களுக்கு கற்றுத்தருகிறது. எனவே நாம் செய்ய வேண்டிய மிகப்பெரிய விஷயம், பதவி ஆசைப்படக்கூடாது. ஒருவேளை பதவி வந்ததென்றால் அதற்கான பொறுப்புகளை சரியாக செய்ய வேண்டும். பொறுப்புகளை சரியாக செய்யவில்லை என்றால் நமக்கு சொர்க்கத்துடைய நசீவு இல்லாமல் போகும் என்பதுதான் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகிறது. அதற்கு அடுத்தபடியாக மிக முக்கியமான விஷயம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டார்கள், நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்வீர்களோ அதற்கு ஏற்றாற் போல்தான் உங்களுடைய ஆட்சியாளர்கள் அமைவார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய வார்த்தை, நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ அதற்கு ஏற்றால் போல்தான் அல்லாஹு தஆலா உங்களுக்கு ஆட்சியாளர்களை அமைப்பான். நீங்கள் பாவத்திலே மூழ்கியிருந்தீர்கள் என்றால் பாவத்தை அதிகமாக செய்யக்கூடியவன் தான் உங்களுக்கு ஆட்சியாளராக வருவான் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினார்கள். இதற்கு சிறந்த உதாரணம் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் சிறந்த உதாரணம். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் இடத்திலே மிகப்பெரிய கொடுங்கோல் அரசனாக இருந்த அவனிடத்திலே மக்கள் எல்லாம் மிக கவலையாக மிக துன்பத்துடைய ஒரு நிலையிலே போய் கேட்பார்கள், ஹஜ்ஜாஜே, எத்தனையோ மக்கள் ஆட்சி செய்கிறார்கள், அவர்கள் எல்லாம் நீதமாக செய்கின்ற சமயத்தில் நீ மட்டும் எதற்காக எங்களை இப்படி கஷ்டப்படுத்துகிறாய், எங்களை நோவினைப்படுத்துகிறாய் என்பதாக ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் இடத்திலே அந்த மக்கள் கேட்கின்ற சமயத்தில் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நீங்கள் செய்கின்ற பாவத்தின் காரணமாக தான் உங்களுக்கு நான் தலைவனாக நியமிக்கப்பட்டேன், உங்களுக்கு நான் அரசனாக நியமிக்கப்பட்டேன் என்பதாக ஹஜ்ஜாஜ் கூறுகிறார் என்றால்
நாம் ஒரு விஷயத்தை இங்க சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் பாவத்தை பெருக 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 நம்முடைய ஆட்சியாளர்களும் அதிகமாக பாவம் செய்யக்கூடிய ஆட்சியாளர் தான் அமைவார்கள். எனவே நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், நம்மால் முடிந்த அளவு எந்த அளவுக்கு பாவத்தை விட்டு ஒதுங்க முடியுமோ அந்த அளவுக்கு ஒதுங்கி வாழ வேண்டும். பாவம் குறைய குறைய நம்முடைய ஆட்சி நிலைப்பாடு மாறும். எனவே அப்படிப்பட்ட ஆட்சி அமைவதற்கு அல்லாஹு தஆலா உங்களுக்கும் எனக்கும் அருள் பாலிப்பானாக. வாஅக்ரு தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.